வெல்கம் டு பிரியாஸ் குரானிக்கா. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய லாஸ்ட் அந்த துபாய் ட்ரிப் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் எனக்கு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இது மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிரியாணி டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எப்போ துபாய் போனாலும் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அப்படி சொல்கிறத விட அது அங்கே சாப்பிட்றதுக்காகவே தான் நாங்கள் மோஸ்ட்லி துபாய்க்கு போவோம். அது மாதிரி போன ட்ரிப் தான் அது. அதான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். என் வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் யூஏயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி போனீங்கன்னா திரும்பி திரும்பி எங்களை மாதிரி போக ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோயா வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சோயா அதாவது மீல் மேக்கர்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அதை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். மட்டன் கிரேவி என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இந்த சோயா கிரேவியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் சோயா எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 3 கீரி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தக்காளி 1 பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் கேஸ் இன்னும் ஆன் பண்ணலை. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணதும் நல்லா தக்காளி வெங்காயத்தோட இந்த போட்ட மசாலாலாம் ஒட்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா இப்போ மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு தக்காளி வெங்காயத்தோடு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல சோயா, அதை வந்து நல்லா 2-3 தடவை நல்லா புளிஞ்சு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுன்றதுனால நான் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்தால் போதும். 3 விசில் வந்துடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்து நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வச்சுருந்தோம்ல அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இது கூட வந்து சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல சோயா, அதை எடுத்து இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம். சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கிளற விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு 3-5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்தால் போதும் நம்ம கிரேவி ரெடி. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, இட்லி, தோசை அண்ட் ஈவன் ரைஸ் கூட கூட சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட் செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.